கணேசா, நீ நர்தனம் ஆடு, ஆனால் ஒலி எழுப்பாதே. உனது தந்தை ஈசன் யோக தியானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரது கவனத்தையும் குலைத்து விடுவாய். இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன். அவரது பொருட்களை எல்லாம் எடுக்காதே, அவருக்கு மிகவும் கோபம் வந்துவிடும். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். வணக்கம் ஆச்சாரியரே. சிரஞ்சீவியாக வாழ்வாயாக. நான் இங்கு வந்தது சர்வேஸ்வரனான சிவபெருமானை தரிசிக்க. மன்னிக்க வேண்டும் முனிவரே, அவர் தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இப்போது தாங்கள் அவரை சந்திக்க இயலாது. யாம் நெடுந்தொலைவிலிருந்து முக்கியமான காரியத்திற்காக வந்துள்ளோம். ஈசனை தரிசிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாகும். ஆனால் அவர் தியானத்தை கலைத்தால் மிகவும் கோபம் கொண்டு விடுவார். நீங்கள் வேறொரு நாள் அவரை சந்திக்கலாம். தேடி வந்தவனை அவமதிக்கிறாய் பாலகா. நான் பரமசிவனாரை தரிசித்து விட்டுத்தான் செல்வேன். அதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். யாரை எதிர்த்து பேசுகிறாய்? பரசுராமனின் கோபத்தை பற்றி உனக்கு தெரியாது. உங்கள் மிரட்டலுக்கு நான் அஞ்ச மாட்டேன் முனிவரே. பணிவுடன் செல்கிறேன். இங்கிருந்து சென்று விடுங்கள். என்னை அவமதித்து விட்டான். இதுவரை தேவர்களுக்கும் அந்த துணிச்சல் வந்ததே இல்லை. என் வழியையா தடுக்கிறாய்? உங்கள் அகங்காரத்தை தடுக்கிற சக்தி இந்த ஆணைமுகனுக்கு இருக்கிறது. முன்னேறி செல்லாதீர்கள். உனது பராக்கிரமத்தை காட்டுகிறாயா? உன்னை எனது கோடரியால் அழிக்கின்றேன். சிவனார் அளித்த பரிசுவை கண்டவுடன் தந்தையாரின் பரிசுவை எதிர்க்காமல் அதை தந்தத்தில் வாங்கிக் கொண்டார் கணேசர். கணேஷா, பரசுராமா, மன்னிக்க வேண்டும் பகேஸ்வரா, மன்னிக்க வேண்டும். கோபம் கண்ணை மறைத்ததால் மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன். இது அநீதி அல்லவா? நீங்கள் தவத்தில் சிறந்தவர். நீங்கள் சக்தியை அடைந்தது எதற்கு? சிறு பிள்ளையை காயப்படுத்தத்தானா? மாதா பார்வதி, மன்னித்தருளுங்கள் தாயே. நிராயுதபாணியை நான் தாக்கியிருக்கவே கூடாது. என்னை தாங்கள் தான் மன்னிக்க வேண்டும். நீங்கள் மன்னிப்பு கேட்பதால் மட்டும் உடைந்த எனது மகனின் தந்தம் மீண்டும் இணையாது அல்லவா? மீண்டும் இணையாது என்பது உண்மைதான். ஆனால் உடைந்த இந்த தந்தம் வீணாகாது தாயே. அப்போதுதான் நமது கணேசருக்கு ஏகதந்தர் என்ற பெயரும் கிடைத்தது. ஹிமாலயின் உச்சத்திற்கு யார் முதலில் போகிறார் என்று பார்ப்போம். எதுக்கா இடிச்சீங்க? இடிச்சேனா? அட, எல்லோரும் எங்கே போய்விட்டார்கள்? சுத்தி சுத்தி விழாக்க போறியா? அங்கே போனதும் நான் வெற்றி அடைந்து விடுவேன். வந்து விட்டார்கள். என்ன போதுனா நீ உழுவ ஜாகிரதை. என்னையா தள்ளுகிறாய்? இரு, நான் யார் என்று உனக்கு காட்டுகிறேன். பிரபு, நான் வந்துகிட்டு இருக்கேன். என்ன மூஷகா, பழைய நினைவுகள் எல்லாம் திரும்புகிறதா? நீ எல்லோரையும் ராட்சசன் போல் மோதுகிறாய். அட்டகாசம் செய்த அந்த நாள் உனக்கு இன்னும் நினைவிருக்கிறதா? என்னுடனும் போரிட்டாய். அதை நான் எப்படி மறக்க முடியும்? கண்ணை திற கஜமுகாசூரா, நான் உனது தவத்தால் மகிழ்ச்சி அடைந்தேன். கேள், உனக்கு என்ன வேண்டுமோ கேள். உங்களை தரிசனம் கண்டதில் என் வாழ்வே புனிதமடைந்து விட்டது. எனக்கு ஆசீர்வாதம் அளியுங்கள். எந்த ஒரு தேவர்களோ மனிதர்களோ அசுரர்களோ அல்லது விலங்குகளோ என்னை அழிக்க கூடாது. ததாஸ்து. அப்படியே ஆகட்டும் கஜமுகாசூரா. ஆனால் உனது சக்தியை எப்பொழுதும் தவறாக பயன்படுத்தாதே. இல்லையில் அனைத்து தேவர்களும் கூறுவார்கள், சிவசங்கரன் விரைவாகவே பிரசன்னமாகி அரக்கர்களுக்கு வரமளிக்கிறார் என்று. இல்லை இல்லை பிரபு, நான் எனது சக்தியை மக்களின் நன்மைக்காகவே பயன்படுத்த போகிறேன். நான் உங்களின் அடிமை. எப்பொழுதுமே உங்கள் ஆணைப்படிதான் நடப்பேன். உனக்கு நலம் உண்டாகட்டும் கஜமுகாசூரா. சிவபெருமானே, உண்மையிலே நீங்கள் ஒரு பித்தன் தான். நான் தங்களின் பெரிய பித்தன் தான். ஆனால் என்ன செய்வது, சில சமயத்தில் நானும் தவறு செய்து விடுகிறேன். நான் ஒரு அரக்கன் அல்லவா? இறைவனுக்கு பூஜை செய்கிறீர்கள். அசுரர்களே, அனைவரையும் சிறை பிடியுங்கள். இன்றையிலிருந்து எனக்கு தான் பூஜை நடக்க வேண்டும். எவரையும் விடாதீர்கள். தேவராஜனே, நான் வருகிறேன். இது என்ன? அனைவரையும் சிறைபிடியுங்கள். எவரும் வெளியே செல்லக்கூடாது. சிவபெருமான் எனக்கு வரமளித்திருக்கிறார். யாரும் என்னை எதுவும் செய்ய முடியாது. மகனே கணேஷா, இன்று ஏன் அமைதியாக இருக்கிறாய்? பிரபு பிரபு பிரபு. நந்தி, என்னவாயிற்று நந்தி? போலேநாதரே போலேநாதரே, தேவர்கள் தங்களை காண வந்துள்ளார்கள். அவர்கள் பயந்துள்ளார்கள். பயந்துள்ளார்களா? வணங்குகிறோம் பிரபு. காப்பாற்றுங்கள் சிவபெருமானே. தங்களிடம் பெற்ற வரத்தினால் கஜமுகாசுரன் இன்னும் அட்டூழியம் செய்கிறான். தன் மனம் போனபடி அனைவரையும் அடித்து துன்புறுத்துகிறான். யாரையும் எப்பொழுதும் தாக்குகிறான். என்னையும் வருணதேவனையும் கூட. அட, வருணதேவன் எங்கே? அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள் தேவராஜனே. கஜமுகன் எனக்கு வாக்களித்திருக்கிறான். அவன் எனது சக்தியை தவறாக பயன்படுத்த மாட்டான். வருணதேவா, என்ன என்ன இது? யார் இது? அட, இந்த மலையுடையும் சத்தம் ஏன்? இந்த தேவகணங்கள் பூகம்பத்தையும் அழைத்து வந்துள்ளனரா? அப்படி சொல்லக்கூடாது மகனே. இப்பொழுது நம்புகிறீர்களா? இவை அனைத்தையும் செய்பவன் உங்களது பக்தன் கஜமுகாசூரன். பிரபு, தாங்கள் மிக விரைவிலேயே பிரசன்னமாகி விடுகிறீர்கள். நான் பயந்த மாதிரியே நடந்துவிட்டது. கஜமுகன் எனது வார்த்தையை மதிக்காமல் பெரிய தவறு செய்துவிட்டான். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் கண்டிப்பாக அவனுக்கு பாடம் புகட்டுவேன். மகனே கணேசா, கூறுங்கள் தந்தையே. அந்த கொடியவன் கஜமுகனுக்கு நீதான் பாடம் புகட்ட வேண்டும். செல், சென்று அவனது தீய செயலுக்கு பாடம் புகட்டு. அப்படியே ஆகட்டும், நீங்கள் கவலைப்படாதீர்கள். இப்போதே அவனுக்கு நான் பாடம் புகட்டி வருகிறேன். ஆனால் பிரபு, இவன் எப்படி தனியாக? பொறுங்கள் கணேசரே, நானும் உங்களுடன் வருகிறேன். ஆம் கணேஷா, நந்தியையும் கனஜனங்களையும் உன்னோடு அழைத்து செல். சிவபெருமானுடைய சக்தியால் கஜமுகன் உண்மையிலே சக்திசாலி ஆகிவிட்டான். அவனை தோற்கடிக்க இவர்களும் உனக்கு உதவுவார்கள். வேண்டாம் அண்ணையே, அந்த ராட்சசனுக்கு நான் ஒருவனே போதும். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நான் அவனை அழித்து கொழுக்கட்டை சாப்பிட சீக்கிரம் வந்து விடுவேன். சண்டை போட்டால் பசி அதிகமாக எடுக்குமே. கணேசா, தாங்கள் பிடிவாதம் பிடிக்க வேண்டாம். உனது அன்னை கூறுவதை ஏற்றுக்கொள். கஜமுகன் மிகுந்த வலிமையானவன். அமைதியாக இருங்கள். எனக்கு கணேசனின் அறிவின் மீதும் ஆற்றல் மீதும் முழு நம்பிக்கை இருக்கிறது. இவன் தனியாகவே அவனை அழித்து விடுவான். செல் கணேசா, எனது ஆணையை நிறைவேற்று. அப்படியே ஆகட்டும் தந்தையே. அப்படியா? எல்லா ராட்சசர்களும் இங்குதான் உள்ளார்களா? முதலில் இவர்களை கவனிக்கிறேன். என்னை பிடியுங்கள், என்னை பிடியுங்கள், நான் இங்குள்ளேன். வாருங்கள் 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 வாருங்கள். என்ன களைத்து விட்டாயா? கஜ்புகாசுரா, எங்கே ஒளிந்திருக்கிறாய் துஷ்டா? அப்பாவிகள் மீது நீ செய்யும் அட்டகாசம் இன்றோடு முடிந்து விட்டது. சிவபெருமான் உனக்கு கொடுத்த வரத்தை நீ தவறாக உபயோகித்ததற்கு தண்டனை கொடுக்க வந்துள்ளேன். என்னை வலிமை வாய்ந்த அசுரர்களோ தேவர்களோ அழிக்க முடியவில்லை. நீயோ ஒரு சிறு பொடியனாக இருக்கிறாய். உன்னை அழிக்க எனது ஒரு அரக்கனே போதும். கஜமுகா, உனது ராட்சசர்கள் என்னுடன் மோதி தண்டனை அடைந்து விட்டார்கள். அடுத்து நீதான் கஜமுகா. ஏய் அறிவு கட்ட கணேசனே, நீ எனது அரக்கர்களுக்கு செய்தது சரியில்லை. ஆனால் உனக்கு என்னை பற்றி தெரியாது. எனக்கு வரம் இருக்கிறது. எந்த ஒரு தேவர்களும் அசுரர்களும் விலங்குகளும் மனிதர்களும் என்னை அழிக்கவே முடியாது. நான் உன்னையும் விடப்போவதில்லையா? கஜமுகா, விளையாட்டு போதும் என்று நினைக்கிறேன். இனிமேல் அடுத்த கட்டத்தை பார்ப்போமா? உனக்கு கிடைத்த வரத்தை விட நான் பெரியவன். ஏனென்றால் என் உடல் மனிதன் போன்றது, தலை யானை போன்றது. ஓம் நம சிவாய. இப்போது நீங்கள் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியா? எனது காது அப்படியே ஆகட்டும். உன் மீது சவாரி செய்தது எனக்கு ஆனந்தமாக இருந்தது. இன்றிலிருந்து உன்னை நான் எனது அன்பு வாகனமாக்குகிறேன். என்ன, என்னை திரும்பவும் எடுத்து செல்வாயா? உங்கள் விருப்பப்படியே நடக்கட்டும். ஆனால் ஒரு வேண்டுகோள், எனது காதை இழுக்காதீர்கள். முன்பே அது பெருசாக இருக்கிறது. வந்து அமருங்கள். போகலாமா எனது மூஷகா? திரும்பவும் உனக்கு ராட்சசனாகும் எண்ணம் தோன்றவில்லையே? இல்லை 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 பிரபு, நான் இப்படியே உங்கள் காலடியில் இருக்கிறேன். முதலில் நான் எவ்வளவு பயங்கரமாக இருந்தேன், ஆனால் இப்போது மிகவும் அழகாக இருக்கிறேன். ஹர ஹர மகாதேவா. ప్రభు చరణాలకి ఈ దాసుని ప్రణామములు. మాతా పార్వతి మరియు బాలగణేశునికి శతకోటి ప్రణామాలు. భగవాన్, మీ శరణాల వద్దకు ఒక అభ్యర్థనను తెచ్చాను. ఎలాంటి అభ్యర్థన? నా ప్రార్థన ఏమిటంటే మీ అందరూ నా మహల్కు విచ్చేసి భోజనం చేయాలని ప్రార్థన. భోజనం కోసమని పిలిచి ఈతని యొక్క ధనాన్ని హోదాని చూపాలని చూస్తున్నాడు. నా ఈ ప్రార్థనను స్వీకరించండి ప్రభు. క్షమించు కుబేర మహారాజా, కైలాస పర్వతాన్ని వీడి రావడం నాకైతే అసంభవం. మరి పతిదేవుడు లేకుండా నేను రావటము సంభవం కాదు. అంటే భగవంతుని దరి నుండి నిరాశతో తిరిగి వెళ్ళవలసిందేనా? లేదు మహారాజా, ఎప్పుడైతే ఇంత ప్రేమతో అభ్యర్థించారో మీ అభ్యర్థన మేము అంగీకరించాము. మీరు బాలగణేశుణ్ణి తీసుకెళ్ళండి. ఇతనికి రుచికర భోజనం చాలా ఇష్టం. మీ ఆజ్ఞ శిరోధార్యం ప్రభు. పదండి శ్రీ గణేష్. ఆజ్ఞ తండ్రి గారు. ముషికిరాజా లోనికి విచ్చేయండి గణేష. పదండి శ్రీ గణేష్. త్వరగా తీసుకురండి. భోజనం ఇంకా తీసుకురానా? ఊరు మొత్తం భోజనం మీరే తినేశారుగా. నాకు తెలీదు, నేను నీ అతిథిని. నా ఆకలిని తీర్చడం నీ కర్తవ్యం. భోజనం తీసుకురా, లేదంటే నిన్ను తినేస్తాను. పారిపోయాడే, ఇప్పుడు నేనేం తినాలి? రక్షించండి ప్రభు, రక్షించండి. నేను మీ శరణు కోరి వచ్చాను, నన్ను కాపాడండి. ఏమైంది కుబేర మహారాజా, ఇంతలా ఎందుకు కంగారు పడుతున్నారు? ప్రభు, మీకు తెలియందేముంది, మీ పుత్రుడు గణేశుడు ఆకలి శాంతించడం లేదు, నన్ను తినేస్తానని బెదిరిస్తున్నారు. మీరు అష్టైశ్వర్యాలకి అధిపతి కదా, చిన్న పిల్లవాడి ఆకలి తీర్చలేకపోయారా? క్షమించండి దేవా, నేను అభిమానంతో మీ వద్దకు అభ్యర్థన తీసుకొచ్చాను, కానీ బాలగణేశుడు నా అభిమానాన్ని పటాపంచలు చేశాడు. జరిగిందేదో జరిగింది, దీని ద్వారా అయినా మీరు మీ తప్పును తెలుసుకున్నారుగా. ధనైశ్వర్యాలు కలిగిన వ్యక్తి ఎప్పుడూ పళ్ళతో ఉన్న చెట్టులా ఉండాలి, అదెప్పుడూ ఒదిగే ఉంటుంది. శ్రీకృష్ణునికి జయము. ప్రభు, ఒక గిన్నెడు పాయసం తీసుకొచ్చాను, దీన్ని కూడా స్వీకరించండి. ఇంత పాయసంతో నా కడుపే నిండుతుంది, తీసుకురా. ఆహా, చాలా రుచికరమైన పాయసం, దీంతో నా కడుపు నిండిపోయింది. ధన్యుడిని ప్రభు, కానీ నేను అతిథి సత్కారం సరిగ్గా చేయలేకపోయాను, నన్ను క్షమించండి. మరేం పర్వాలేదులే, మళ్ళీ ఎప్పుడైనా నన్ను భోజనానికి పిలు. ఆహా, క్షమించండి ప్రభు, క్షమించండి ప్రభు.